வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாளைய நாள் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் முக்கியமான தீர்க்கமான ஒரு நாளாக இருக்க போகிறது. ஜனாதிபதி தெரிவிடம் பெறப்போகிறது நாடாளுமன்றத்தில். அந்த விடயங்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைய நாளில் புதிய ஜனாதிபதியாக அதிகமாக தெரிவு செய்யப்படுவார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக இன்றைய நாளில் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு கோட்டை புகையிறது நிலையத்திற்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. காலிமுகத்துட போராட்டக்காரர்கள் மற்றும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய மாணவர்களும் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் நாளை நடைபெறவுள்ள வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க கூடாது என தெரிவித்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ராஜபக்சர்களை காப்பாற்றும் ரணிலுக்கு வாக்களிக்க வேண்டாம், ரணிலுக்கு வாக்களித்து விட்டு ஊருக்கு வர வேண்டாம் என கோஷங்கள் எழுப்பி இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாதம் 10ஆம் தேதி கடந்த 10ஆம் தேதி 9ஆம் தேதி கால பகுதிகளில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் மாளிகை கைப்பற்றப்பட்ட பொழுது ரணில் விக்ரமசிங்கவின் பூர்வீக இல்லமும் கொளுத்தப்பட்டது. அவரும் ஆட்சியிலிருந்து விலக வேண்டும் என்று பல்வேறுபட்ட எதிர்ப்பலைகள் எழுந்தாலும் அவர் அத்தனையையும் முறியடித்து தற்பொழுது ஜனாதிபதியாக இடைக்கால ஜனாதிபதியாக பதவி வகித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 7 நாட்களாக இனிவரக்கூடிய நாட்களிலும் அவர் நாளைய நாளில் இடம்பெறக்கூடிய நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவாராக இருந்தால் அடுத்த 2 வருடங்களில் ஜனாதிபதி ஆசனத்தை அலங்கரிக்கப் போகின்றவர் ரணிலாகத்தான் இருப்பார். சஜித் பிரேமதாஸ் இன்றைய நாளின் மதிய வேளையில் தானாகவே விலகி இருக்கின்றார். டலஸ் அழகப்பெருமைக்கு தன்னுடைய ஆதரவினை தெரிவித்து சஜித் பிரேமதாஸ் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு பக்கம் டலஸ் அழகப்பெருமை அதிகப்படியான வாக்குகள் பெறுவேன் என்று கூறுகிறார். மறுபக்கம் ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார். ஆகவே இவர்களில் இருவரில் ஒருவர் தான் அடுத்த ஜனாதிபதியாக 2 வருடங்கள் ஆட்சி அமரப்போகிறார்கள். பார்ப்போம் இலங்கையின் தென்னிலங்கை அரசியல் எவ்வாறு மாற்றம் பெறப்போகிறது என்று. அதேபோன்று பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் திகதியிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் வழங்கப்பட்டிருந்த விடுமுறை நீடிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி அமைச்சு இது தொடர்பான அறிவித்தலை விடுத்திருக்கிறது. இதன்படி எதிர்வரும் 25ஆம் தேதியே பாடசாலைகளின் கற்றல் நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் எதிர்வரும் 21ஆம் தேதி கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் எரிபொருள் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இலங்கையில் உள்ள அனைத்து பெட்ரோல் நிலையங்களுக்கும் போதுமான எரிபொருளை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என எரிபொருள் நிரப்பு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். வாகன இலக்க தகடுகளில் உள்ள கடைசி இலக்கத்தின் பிரகாரமும் கியூஆர் குறியீட்டின் பிரகாரமும் எரிபொருள் விநியோகம் இடம்பெறும். மேலும் கியூஆர் குறியீட்டை பெறுபவர் அதை சமர்ப்பித்து எந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்தும் எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோன்று இந்த பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்போகிறது. நேற்றைய நாளில் முச்சக்கர வண்டியினுடைய கட்டணங்கள் குறைக்கப்பட்டிருந்தது. கிலோமீட்டருக்கு 90 ரூபாய் என்ற விகிதத்தில் அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று பேருந்து கட்டணமும் இன்றைய நாளில் கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் எரிபொருள் விநியோகம் வழமை போல் மேற்கொள்ளப்படும். அதை முற்கூட்டித்தான் இந்த பேருந்து கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எரிபொருள் வழமைக்கு திரும்பினால் பொது போக்குவரத்திற்கான கட்டணங்களை குறைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தனியார் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன நேற்றைய நாளில் தெரிவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணம் குறைக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பேருந்து கட்டணம் 2.23% குறைக்கப்பட்டுள்ளதுடன் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் கடந்த காலங்களில் 40 ரூபாய் நாங்கள் செலுத்தியிருந்தோம். பஸ்ஸில் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி 40 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆகவே இனி 40 ரூபாய் அல்ல, 2 ரூபாய் குறைக்கப்பட்டு 38 ரூபாவாக அந்த கட்டணம் அடிப்படை கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று எரிபொருள் விநியோகிப்பதற்கான திகதிகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. காஞ்சன விஜயசேகர இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். இதன்படி 1 வாகன இலக்க தகடின் இறுதி இலக்கங்களாக இருக்கக்கூடிய 0 மற்றும் 1, 2 ஆகிய இலக்கங்கள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் தங்களுக்குரிய எரிபொருளை பெறலாம். அதேபோன்று 3, 4, 5 ஆகிய இலக்கங்களுக்கு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, 6, 7, 8, 9 ஆகிய இலக்கங்களுக்கு திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படவிருக்கிறது. ட்விட்டர் பதிவொன்றில் அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கிறார். இதுவரை 2 மில்லியன் மக்கள் தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்துக்காக பதிவு செய்துள்ளதாகவும் பதிவுகள் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் கொழும்பின் பல இடங்களில் எரிபொருள் பெறுவதற்காக கியூஆர் குறியீட்டு திட்டத்துடன் இணைத்து இலக்கத்தகடின் இறுதி இலக்க திட்டமும் பரிசோதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்.
இருக்கிறார். கியூஆர் குறியீட்டு திட்டம் எதிர்வரும் ஜூலை 25ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே 21 முதல் 25 வகையான காலப்பகுதியில் கொழும்பில் தான் இது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட போகிறது. இந்த திட்டம் அது வெற்றியளிக்கும் பட்சத்தில் 25ஆம் தேதியில் தான் நாடளாவிய ரீதியில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தென் மாகாணம் தவிர்த்து பிற மாகாணங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவில் 25ஆம் தேதிகளுக்கு பிறகுதான் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறன. இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.